காலத்துக்கு முன்னாடி ஒரு ஊர்ல ஒரு வயசான அம்மா இருந்தாங்க. அந்த வயசான அம்மாவோட வீட்டுல யாருமே இல்ல, அதனால அவங்க தனியாவே இருந்தாங்க. ஒரு நாள் அந்த வயசான அம்மாக்கு உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. ஆனா இப்படிப்பட்ட நேரத்துல கூட அவங்கள கவனிச்சுக்கிறதுக்குன்னு யாருமே இல்லாம இருந்தது. வயசான அம்மா ஒரு சின்ன பையனுக்கு குரல் கொடுத்தாங்க. கண்ணா, எனக்காக கிணறுல இருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. அந்த பையன் வயசான அம்மா கிட்ட வந்தான். பக்கெட் பாதி ஃபுல்லா இருக்கு, நீங்க இவ்வளவு தண்ணியா என்ன பண்ண போறீங்க? கண்ணா, நான் என்னோட தோட்டத்துல நிறைய செடிகளை போட்டிருக்கேன். இப்ப அதெல்லாம் காஞ்சு போயிட்டு இருக்கு. நான் அந்த செடிகளுக்கு தண்ணி கொடுக்கணும். அட பாட்டி, போய் சேர வேண்டிய வயசாயிடுச்சு உங்களுக்கு. தோட்டம் வச்சு என்ன பண்ண போறீங்க? இந்த செடியெல்லாம் ஒன்னுத்துக்கும் வராது. நீ ஏன்பா இப்படி பேசிட்டு இருக்க? நான் அவ்வளோ சீக்கிரமா ஒன்னும் சாக மாட்டேன். பாத்துட்டே இரு, நான் இந்த செடிகளோட பழங்களை சாப்பிட்டுதான் சாவேன். ஓ அப்படியா, சரி சரி, அப்படின்னா நீங்களே இதுக்கெல்லாம் தண்ணி ஊத்துங்க. கண்ணா, எனக்கு உடம்பு சரியில்லை, நீ மட்டும் கிணறுல இருந்து ஒரு பக்கெட் தண்ணி எடுத்துட்டு வந்தா நானே செடிகளுக்கு தண்ணியை ஊத்துவேன். நீங்களே எடுத்துட்டு வாங்க, நான் எல்லாம் எங்கேயோ போக மாட்டேன். இப்படி சொல்லிட்டு அந்த பையன் வயசான அம்மாவோட வீட்டுல இருந்து கிளம்பிட்டான். அட கடவுளே, இந்த காலத்து பசங்களுக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல. பெரியவங்களோட பேச்சே மதிக்கிறது இல்ல. ஏன் இடுப்பு வேற வலிக்குது. இல்லனா என் வேலைய நானே செஞ்சிட்டு இருந்திருப்பேன். ஆனா இப்போ நானே போய் கிணறுல இருந்து தண்ணியை எடுத்துட்டு வரணும் போல. வயசான அம்மா பக்கெட்ல இருக்கிற மிச்ச தண்ணிய செடிகளுக்கு ஊத்தினாங்க. அப்புறம் கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வரதுக்கு போனாங்க. இடுப்பு வலிச்சிட்டு இருக்கிறதுனால அந்த வயசான அம்மா ஒரு கைத்தடியை எடுத்துட்டு வந்தாங்க. அந்த கைத்தடியோட துணையோட வயசான அம்மா கிணறுல இருந்து தண்ணியை எடுத்தாங்க. அப்புறம் அந்த தண்ணிய செடிகளுக்கு ஊத்தினாங்க. இப்படியே வேலை செஞ்சிட்டு இருக்கிறதால கொஞ்சம் கொஞ்சமா அந்த வயசான அம்மாவோட உடம்பு சரியாயிடுச்சு. கடவுளே, என்னோட உடம்பு சரியாயிட்டு இருக்கு, அதனால கோடான கோடி நன்றிப்பா. வேலை செஞ்சா நம்மளோட உடம்புக்கு நல்லதுன்னு சரியாதான் சொல்லிருக்காங்க. இன்னிலிருந்து நான் நிறைய வேலைகளை செய்வேன். இதால என் உடம்பு இன்னும் நல்லா ஆயிடும். அடுத்த நாள்ல இருந்து வயசான அம்மா காலையில சீக்கிரமா எந்திரிக்க ஆரம்பிச்சாங்க. அவங்க சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடியே எந்திரிப்பாங்க. அப்புறம் வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன வேலைகளையும் முடிச்சிடுவாங்க. இப்போ நான் கொஞ்சம் யோகாவை கூட செய்யறேன், அதால என்னோட ஆரோக்கியம் நல்லா இருக்கும். வீட்டுல இருக்கிற சின்ன சின்ன வேலைகளை முடிச்சுக்கிட்டதுக்கு அப்புறம் வயசான அம்மா யோகா பண்ணிட்டு இருந்தாங்க. யோகா பண்ணி முடிச்சதுமே அந்த வயசான அம்மா குளிச்சாங்க. அப்புறம் பூஜை செய்யறதுக்காக கோயிலுக்கு போனாங்க. கடவுளே, என்னோட உடம்ப இன்னும் கொஞ்சம் தேத்து விடுங்க, நான் இன்னொரு 100 வருஷமும் நல்லா வாழ்ந்துருவேன். கோயில இருந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்க டிஃபின் சாப்பிட்டாங்க. டிஃபின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் அவங்க தோட்டத்துல வேலை பண்ண ஆரம்பிச்சாங்க. என்னோட தோட்டத்துல நிறைய புல்லு முளைச்சிருக்கு, இத எல்லாத்தையும் உடனே புடுங்கி ஆகணும், இல்லனா செடிங்க கெட்டு போயிடும். வயசான அம்மா ஒரு மண்வெட்டியை எடுத்துக்கிட்டு எல்லாம் புல்லையும் புடுங்கிட்டாங்க. அப்புறம் கிணறுல இருந்து தண்ணி எடுத்துட்டு வந்து செடிகளுக்கு ஊத்தினாங்க. இன்னைக்கு நிறைய வேலையை செஞ்சிட்டேன், இப்போ கொஞ்சம் ஓய்வு எடுத்துக்கிறேன். தோட்டத்து வேலையை முடிச்சுக்கிட்டு வயசான அம்மா ஓய்வு எடுத்துக்கிறதுக்காக வீட்டுக்குள்ள போனாங்க. இதே போல தினமும் அந்த வயசான அம்மா மனப்பூர்வமா எல்லா வேலைகளையும் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. வயசான அம்மாவை இப்படி வேலை செய்யறத பார்த்து ஊர்க்காரங்க எல்லாரும் அவங்கள கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த வயசான பாட்டி இந்த வயசுலயும் எவ்வளவு வேலை பாக்குது, கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டே இருக்கு போல. இந்த ஆளு சொன்னதை கேட்டு அங்க இருக்கிறவங்க எல்லாரும் சத்தமா சிரிச்சாங்க. அட சரியாதான் சொன்ன, இந்த வயசுல யாராச்சும் வேலை பார்ப்பாங்களா? நம்மள பாரு, நாம எங்க இருக்கோம், அப்படி இருந்தாலும் கூட வேலையே பாக்குறது இல்ல. ஆமா ஆமா, ஆனாலும் கிழவி ரொம்ப ஸ்ட்ராங்குப்பா. கால சீக்கிரமா எந்திரிச்சு இந்த பாட்டி கோயிலுக்கெல்லாம் போகுதுப்பா. தன்னுடைய எல்லா வேலையும் அவங்களே பாத்துக்கிறாங்க. இவங்க மைண்ட்ல என்ன ஓடிக்கிட்டே இருக்குன்னு எனக்கு தெரியலப்பா. பாட்டிக்கு வயசு திரும்புது போல. சரிதானே? என்ன சொன்ன? வயசு திரும்புதா? வயசு திரும்பினால என்ன, நிலாவுக்கு போக போகுதா? அட வாங்க, பாட்டிக்கிட்டயே கேட்கலாம். அவங்க எல்லாரும் வயசான அம்மா கிட்ட வந்தாங்க. பாட்டி, யாத்திரைக்கு போறதுக்கு நீங்க ரெடி ஆகிட்டே இருக்கீங்களா? உனக்கு ஏன்பா அப்படி தோணுது? இவ்வளவு வேலை பாக்குறீங்க, பண்ணி என்ன பண்ண போறீங்க? உங்களுக்கு போய் சேர வேண்டிய வயசாயிருச்சு,
கொஞ்ச நாட்களுக்கு தான் இங்கே இருப்பீங்க, சரியா தான் நான் சொன்னேன்? ஆ ஆமாம் ஆமாப்பா, அம்மாவோட வயசை பார்த்தா சாயங்காலமா போயிடும் போலாம். இல்லைப்பா அப்படி ஒன்றும் இல்லை, நான் இன்னும் 100 வருஷத்துக்கு நல்லா வாழ்வேன். அட உங்களுக்கு சாமி 100 வருஷம் வாழ்றதுக்கு வரம் கொடுத்துருக்காங்களா? நீ அப்படியே நினைச்சுக்கோப்பா, ஓ மூளைக்கு இந்த விஷயம் எட்டாது. எவ்வளோ வேணாலும் நீங்கள் கிண்டல் பண்ணிக்கோங்க, இந்த வயசான அம்மாவால் உங்களை என்ன பண்ண முடியும்? அவங்க எல்லாரும் வயசான அம்மாவை ரொம்ப கிண்டல் பண்ணாங்க. அதுக்கப்புறம் அவங்க அங்கேருந்து குடிக்கிறதுக்காக போனாங்க. வயசான அம்மாவுக்கு அவங்க சொன்னது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு, அதனால் அவங்க நேராக கோயிலுக்கு போனாங்க. கடவுளே, நான் எவ்வளவோ உழைக்கிறேன், இந்த ஊரில் இருக்கிறவங்க ரொம்ப சோம்பேறிங்க, ஆனாலுமே அவங்க என்ன கிண்டல் பண்ணிட்டுருக்காங்க. எனக்கு யார் கூடயும் எந்த விரோதமும் இல்லை, ஆனாலுமே என்னை எல்லாரும் சாக போகிறேன்னு சொல்கிறாங்க. வயசான அம்மா சொன்னதை கேட்டு கடவுள் தோன்றினாரு. கடவுள் அவங்க கிட்ட இப்படி சொன்னாரு, நீங்கள் யோசிக்கிற மாதிரி ஒன்றுமே இல்லை. இனிமேல் நீங்கள் எவ்வளோ வேலை பார்க்குறீங்களோ, எவ்வளோ உழைக்கிறீங்களோ, அவ்வளவுக்கு உங்க வயசு திரும்பும். கடவுளோட வரத்தையும் பிரசாதத்தையும் வாங்கிக்கிட்டு அவங்க வீட்டுக்கு திரும்ப வந்து எப்பயும் போலவே வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்களோட உழைப்பாலையும் அப்புறம் கடவுளோட ஆசிர்வாதத்தாலையும் அவங்களோட வயசு கம்மியாயிட்டே போச்சு. அப்புறம் பார்த்துட்டு இருக்கும் போதே ஒரே வாரத்துல அந்த வயசான அம்மா 50 வயசு ஆளாயிட்டாங்க. அதோடவே அவங்களுக்கு இருந்த நிறைய நோய்களும் குணமாயிடுச்சு. இப்போ அவங்களோட இடுப்பும் நேராயிடுச்சு. தன்னோட உடம்புல இந்த மாற்றங்களை பார்த்து அவங்க இன்னும் நிறைய உழைக்க ஆரம்பிச்சாங்க. அப்புறம் ஒரே மாசத்துல அவங்க இப்போ 30 வயசு ஆளாயிட்டாங்க. இப்போ அந்த வயசான அம்மா ஒரு அழகான இளம் பொண்ணாட்டம் மாறிட்டாங்க. இன்னொரு பக்கம் வேலையே செய்யாம ரொம்பவே சோம்பேறியா இருந்து குடிச்சுக்கிட்டே திரிஞ்சதால அவங்க ரெண்டு பேரோட உடம்பு சரியில்லாம போயிடுச்சு. இதனால சில நாட்கள்லயே அவங்களோட இடுப்பு குனிஞ்சு போயிடுச்சு. அவங்களுக்கு இப்போ குனிஞ்சுக்கிட்டே நடக்க வேண்டியதாயிடுச்சு. ஒரு நாள் அவங்க அந்த வயசான அம்மாவோட வீட்டு வழியா போயிட்டு இருக்கும் போது வயசான அம்மாவை பார்த்து ரெண்டு பேரும் ஷாக் ஆயிட்டாங்க. அட இந்த கிழவி பொண்ணாயிருச்சே. அட முட்டாளுங்களா, நான் எனக்குமே வயசானவளா இருந்ததே இல்ல. என்ன, நான் எப்பவுமே இளமையாவே நினைச்சுக்கிட்டு உழைச்சுக்கிட்டே இருந்தேன். அதுக்கான பலன் தான் எனக்கு இப்ப கிடைச்சிருக்கு. முதல்ல மனசளவுல இளமையா இருந்தேன், ஆனா இப்போ உடம்பளவிலையும் இளமையா இருக்கேன். ஆனா நீங்க எந்த வேலையும் செய்யாம குடிச்சு குடிச்சு உடம்பு சரியில்லாம போய் கிழவங்களாயிட்டீங்க. இப்போ எனக்கு உங்களை பாக்கிறதுக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. எங்களை மன்னிச்சிருங்க, உங்களை நாங்க ரொம்ப கிண்டல் பண்ணிட்டோம். பரவாயில்ல, இப்போவாவது நீங்க உங்களோட தப்ப உணர்ந்துட்டீங்கல்ல, இந்தாங்க பிரசாதம், இதை சாப்பிட்டு இன்னிலிருந்து நீங்களும் உழைச்சு வேலை செய்யுங்க. அப்புறம் சில நாட்கள்லயே உங்களோட எல்லா நோய்களும் குணமாயிடும், அப்புறம் நீங்களும் இளமையா மாறிடுவீங்க. ரெண்டு பேரும் அவங்க கிட்ட இருந்து பிரசாதத்தை வாங்கி சாப்பிட்டு அன்னிலிருந்து அவங்க ரெண்டு பேரும் நல்லா உழைச்சு வேலை செய்ய ஆரம்பிச்சாங்க. இப்படி உழைச்சுக்கிட்டே இருந்ததால பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே அந்த ரெண்டு பேரோட நோய்களும் ஒரேடியா குணமாயிடுச்சு. அதோடவே ஆரோக்கியமா இளமையாவும் மாறிட்டாங்க. பாடம், நாம எப்போவுமே நம்மளோட சிந்தனைகளால தான் வயசானவங்களா இருப்போம். நாம நினைச்சா வயசான காலத்திலயும் நல்லா உழைச்சு இளமையாவே இருக்கலாம். உழைச்சு வேலை செய்யறவங்களுக்கு எப்போவுமே எந்த நோயும் வராது. எப்போவுமே சோம்பேறிங்களுக்கு தான் நோய்கள் வரும். அதனால நாம எப்போவுமே உழைச்சு வேலை செய்யறதுக்கு பயப்படவே கூடாது.